தமிழ்நாடு பத்தியா ரேபிட் டெஸ்ட் கிட் வந்து 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்குது, சத்தீஸ்கர் பத்தியா 394 ரூபாய் வாங்கியிருக்குது, அப்போ தமிழ்நாடு அரசு ஓயல் தானே பண்ணிக்குது அப்படின்னு பேசுவாங்க. எதையுமே ஆராயவே மாட்டாங்க. அட்டுமோட ஒப்பிட்டு பார்த்து பார்த்துவே நம்ம தமிழ்நாட்டையும் நம்ம இந்தியாவையும் குறை சொல்றதை இவங்களுக்கு வாடிக்கை. ஏன் தமிழ்நாடு மட்டும்தான் 600 ரூபாய் வாங்கியிருக்குதா, ஏன் ஆந்திராவும் தெலுங்கானாவும் இதே ரேபிட் டெஸ்ட் கிட் வந்து 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்குது யாரை கேட்டீங்களா? இல்லை அந்த மாநிலத்தில் அப்படிதான் போட்டி போட்டிருக்கானா? மக்களுடைய உயிரை காப்பாற்றினா போதும் தானே சொல்கிறான் அவன். கேரளா வந்து கொரோனா பாதிப்பில் வந்து ரொம்ப சூப்பராக செயல்படுதான். தமிழ்நாடு அதை விட சூப்பராக செயல்படுது. பாராட்ட மனம் கிடையாது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு 2 மடங்கு பரப்பளவு, 3 மடங்கு மக்கள் தொகை தமிழ்நாடு. பாதித்தவர்கள் எண்ணிக்கை அதிகம், ஆனால் இறந்தவருடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. கேரளாவோட இறப்பு விகிதத்தில் நம்ம பெட்டர்னா பெட்டர், அவ்வளோ சூப்பராக இருக்கிறான். அப்படி இருந்தும் பாராட்ட மனத்தே இருக்கிறது தெரியுமா? ஏன் ரேபிட் கிட்டு 600 ரூபாய்க்கு வாங்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? ரெண்டாவது, சைனாக்காரங்கிட்ட ஆர்டர் பண்ணா வந்து போறதுக்கு லேட் ஆகும். ஆனா கோடம்பாக்கத்தில் இருக்கின்ற சான் பயோடெக் நிறுவனம் இருக்குதுங்க, அங்க சிவகுமார் மாணிக் இருக்காரு. அவர் சார்ஸ் போன்ற பல வியாதிகளுக்கும் தமிழ்நாடு அரசுகளுக்கு பல விதமான கிட்டு மருந்து எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இவர்கிட்ட வாங்கினா விரைவாக கிடைக்கும். நாளைக்கு ஏதாவது ரேபிட் கிட்ல பிரச்சனையா இருந்தாலும் இவரை போய் கேட்கலாம். ஆனா நேரடி கொள்முதலா இருந்தா என்ன சொல்லுவாங்க சைனாக்காரன், நீங்க பயன்படுத்த தெரியாம பயன்படுத்துறீங்க, அதனால எங்க வழிகாட்டுதல் படி நீங்க பயன்படுத்துங்க, சூப்பரா இருக்கும், சூப்பரா செயல்படும் சொல்லுவான். இது எப்படி நினை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாதுகாப்பு உடை மத்திய அரசாங்கம் கொள்முதல் செய்தது 90 விழுக்கான உடை சரியாவே கிடையாது, குவாலிட்டியே கிடையாதான். கேட்டதுக்கு நீங்க பயன்படுத்த தெரியலன்னு காரணத்தை சொல்லி அப்படியே தப்பிச்சிட்டான். இப்ப இந்த மாதிரி ரேபிட் கிட் டெஸ்ட் சிவகுமார் கிட்ட வாங்குறதுனால சிவகுமார் அப்படி சொல்லுவார, சொன்னா நம்ம விட்டுருவோமா, நெஞ்ச பிடிக்க மாட்டோமா, அதனால இங்க வாங்குறது சரிதான். ரெண்டாவது, நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணும் போது இந்த ரேபிட் கிட்டுக்காக உலகமே சைனாக்காரங்கிட்ட எனக்கு கொடு உனக்கு கொடு அப்படின்னு போட்டி போட்டது, அப்போ விலையேற்றம் அதிகமாக இருக்கும் இருந்திருக்குமா இல்லையா? நம்மளுக்கு வர வேண்டிய ரேபிட் கிட்ட வந்து கூட அமெரிக்காக்காரன் அப்படியே திருடிட்டு போயிட்டான். அந்த அளவுக்கு வந்து போட்டி இருந்தது. ஒரு முழம் பூ இருக்குது, 10 பேர் வாங்க ஆசைப்படுறான், அப்போ விலை அதிகமாக இருக்குமா இல்லையா? ரெண்டாவது, இந்த சான் பயோடெக் என்பது ஓன்ஃபோ என்ற மத்திய அரசு பரிந்துரைக்கப்பட்ட அந்த கம்பெனியுடைய துணை நிறுவனமாக தான் இருந்து அவங்க கிட்ட தான் எல்லாத்தையும் கொள்முதல் வாங்கி தராங்க. அதனால மத்திய அரசு ரெக்கமெண்ட் பண்ண கம்பெனியில் வாங்கலைன்னு நீங்கள் நினைக்காதீங்க, இதுவும் உண்மை. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே உடம்புக்கு போகிற சோப்பு தான், அம்மாமம் இருந்தாலும் மைசூர் சாண்டலாக இருந்தாலும். மைசூர் சாண்டலுக்கு என்ன விலை, அம்மாமுக்கு என்ன விலை, அதனுடைய தரத்தை பொறுத்து தான் அமையும். அதனால் ஒரு 600 ரூபாய்க்கு வாங்கிட்ட உடனே ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்லிட முடியாது. ரெண்டாவது, நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுகின்ற பொழுதும் அதோடு இல்லாமல் சத்தீஸ்கர் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதும் சைனாவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்திருக்கும், நம்ம நம்ம நாட்டினுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்திருக்கும், நிறைய வேறுபாடாக இருக்கலாம். அங்கே விலையேற்றம் அதிகமாக இருக்கலாம், இப்போ குறைஞ்சிருக்கலாம்.